பிரதீபா கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல். நீ வந்து நம்ம வந்து மாவு செஞ்சுருக்கோம், தட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு முறுக்கு காமிச்சிருந்தேன், இன்றைக்கி தட்டை தான் செய்ய போகிறோம். இது தட்டைக்கு என்னெல்லாம் மாவில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோன்னு சொல்ல போகிறோம். பாசிப்பருப்பு உளுந்தையும் தனித்தனியா வறுத்து பொன்னிறமா வறுத்து மிஷின்ல கொடுத்து கடலை பருப்பு போயிட்டு உடச்சகளையும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அஞ்சு அழகு மாவு இருக்குல்ல அரிசி மாவு அதோட இதையும் சேர்த்து கலந்து எண்ணெய் எண்ணெயை நெய்யும் காசி ஊத்திட்டு காஞ்ச மிளகா பெருங்காயம் அப்புறம் உப்பு தண்ணி உப்பு தண்ணி மிளகா போட்டு அப்புறமா வந்து எள்ளு கொஞ்சோண்டு கடலை பருப்பு ஊற வச்சு போட்டு கலந்து எல்லாத்தையும் பிசைஞ்சு எப்பவுமே மிளகாவை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சு காம்பெல்லாம் எடுத்து அரைங்க. ஏன்னா உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்கு பாருங்க, காஷ்மீரி மிளகாய் தூள் மாதிரி சூப்பராக இருக்கு. காரம் கையில இருக்கு. இந்த தட்டை தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மாவை மட்டும் இந்த மாதிரி அந்த எண்ணெய் பேப்பர்ல எண்ணெயை தடவி வச்சிருக்கோம். தடவை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதில் போல போட போகிறோம். ஏன் நான் உங்களுக்கு மாவு பிசைறது காமிக்கலன்னா, மாவு வந்து ரொம்ப கெட்டியாச்சு, ஃபோன் வந்து நின்றுடுச்சு. வீடியோ ரெண்டு மூணு தடவை மாவு பிசைறதுலாம் எடுத்தோம், நின்றுடுச்சு ஃபோனில் வீடியோ. இந்த தடவை வந்து மாவு பிசைறதுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி மாவு பிசைறோன்றதை கண்டிப்பாக காமிக்கிறோம். இப்போ ஒரு தட்டை போட்டிருக்கோம் பாருங்கள், எண்ணெய் நல்லா காயலை அதனால் அப்படி வருதும். ஏன் நல்லா காய ஏன்னா போட்ட உடனே பொரியா வரும். இல்லை கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ இந்த இதில் என்ன போட்டிங்கன்னா பாருங்க, சூப்பராக வந்துருச்சு தட்டை. நாங்களுக்கு ரெண்டு தட்டு சாப்பிட்டு பார்த்தே எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு போகிறோம். இங்கே மாவை பார்த்தாச்சு, அங்கே அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துருக்கலாம். இன்னுமே அந்த எண்ணெய் பேப்பரில் தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸி. எண்ணெய் தடவிட்டு ரெண்டு தட்டு தட்டி விட்டுருங்க, ஈஸியாக வந்துடும். ஏன்னா அது எப்படி சேர்ந்துருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு வந்துடுச்சு. இந்த எண்ணெயில் சின்ன சின்ன அழுக்கு இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு கருப்பு கருப்பாக தெரியுது. சூப்பராக இருக்குது. விநாயகர் சாமி மாதிரி இது. விநாயகர் தான் வைக்கணும், அது பல குங்குமம் வைக்கணும். அப்படியே சும்மா வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் விநாயகர் சாமி. ஐயோ விநாயகரே வச்சிடலாமா? இருங்க, நிறைய விநாயகர் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில். நாங்கள் காணப்படுறது ஒரு விநாயகர் வரைய இதுதாங்க. விநாயகரில் நாம வச்சிருந்தேன், விநாயகர் எடுத்தாச்சு. பாருங்க விநாயகர் வந்துருச்சு. இதோ இதான் நிஜம் விநாயகர். இது அங்கே வச்சிடலாம். அதுக்கு குங்கம் வைக்கணும். குங்கம் எடுத்துறியா? குங்கம் கொஞ்சோண்டு. இப்போ இது ஓரளவுக்கு வந்துச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ்னால இப்போ இன்றைக்கி இந்த ரெண்டு மூணு நாள் காமிக்கிறோம், அதுக்கு மேலே காமிக்க முடியாது. ஏன்னா ஃபோனில் பேட்டரி இல்லை, இப்போவே ஆஃப் ஆயிடுமான்னு பயமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் ரெண்டே ரெண்டு மட்டும். ஆனால் அலடை பொறையிறதுக்கு லேட் ஆகும், ரொம்ப நேரம். எண்ணெய் நல்லா பொறையணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் காமிக்கிறேன். ரொம்ப சாரி, ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் எடுக்க முடியல. ஃபுல் மாவையும் போட்டுற போகிறோம். அப்படி தான் நாங்கள் ஃபுல் மாவையும் போட்டோம். இதுக்கு வந்து ஹாஃப் மாவு தான் வந்து, இதுக்கு ஹாஃப் மாவு தான் போட போகிறோம்.
ஓகே.